இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயில் இருக்கும். சங்கரன் கோயிலில் எனக்கு என்ன அப்படின்னா, ஸோ மின்சார சிக்கன வாரம் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜி கன்சர்வேஷன் வீக் அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து சோலார் ரிலேட்டடாக மக்களுக்கு வந்து அவேர்னஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்டில் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து சோலார் ஏன் வந்து மக்கள் போகணும் அப்படின்றதுக்கு முக்கிய ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு இது. ஏன்னா சூரிய ஒளி வந்து 325 நாளுமே நம்ம நாட்டில் கிடைக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சோலாரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக அவைலபிள் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ரீயாக இருக்குது. இன்னொன்று நமக்கு காற்று மாதிரியோ நீர் மாதிரியோ போ, அதாவது சீசனல் அந்த மாதிரி கிடையாது. ஸோ நம்ம இந்த சோலாரை பொறுத்த மட்டும் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. இது நம்மளுடைய மொட்டை மாடிகளில் மேற்கூரைகளில் போட்டுக்கிறலாம். ஸோ நமக்கு தேவையான மின்சாரத்தை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிட்டு, நம்ம உற்பத்தி பண்ண போக மிச்சம் இருக்கிற மின்சாரத்தை நம்ம வந்து தமிழ்நாடு மின் பயிர் மார்க்கெட்டுக்கு கொடுத்துருவோம். ஸோ இப்போ நம்மளோட ஒரு பேசிக்காக என் வீட்டில் நான் சோலார் போடுறேன் அப்படின்னா, ஸோ பகல் நேரத்தில் வரக்கூடிய சோலார்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய கரண்ட் எல்லாமே நான் வந்து பகலில் பயன்படுத்தினேன். அதாவது இப்போ ஆஃபீஸ் போகிற மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே எல்லாருமே வீட்டிலேருந்து உள்ள போயிடுவாங்க. அப்போ அந்த 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் உற்பத்தியாகக்கூடிய சோலாருடைய கரண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈபிக்கு போயிடும். ஸோ இந்த யூனிட்டை பார்த்தீங்கன்னா, நம்ம பகலில் ஈபிக்கு கொடுக்குற யூனிட்டையும் நம்ம சோலார்லேருந்து ஈபியிலேருந்து நைட்டு வந்து எடுப்போம் யூனிட். சோலார் ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பகல்லேருந்து சோலாரில் கொடுக்குற யூனிட்டையும் ஈபியிலேருந்து நம்ம எடுக்கிற யூனிட்டையும் பார்த்தீங்கன்னா கழிச்சிக்கிடுவாங்க. ஸோ இதனால என்னென்னா, உங்களுக்கு ஒரு 95% வந்து பில்லு கட்டாத சூழ்நிலையாக இருக்கும், சேவ் பண்ணலாம். அது போக 100% நீங்கள் வந்து ஜிபி பில்லை வந்து ஜீரோ பண்ணலாம். இதில் நெட் மீட்டரிங் சிஸ்டம் சொல்லி இது ஜிபியில் இருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மிக குறுகிய அமௌண்ட் செலவு தான் தேவைப்படுது. இதில் வந்து நீங்கள் போட்ட பணத்தை ஒரு 3 வருஷத்தில் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்துடலாம். இது நீங்கள் கமர்ஷியலாக இண்டஸ்ட்ரியலாக போகிற பட்சத்தில் நீங்கள் வந்து வருமான வரி கட்டக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா அதில் 40% வந்து வருமான வரி விலக்கு வந்து இதில் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது. மெயின் ரீசன் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலநல சூழ்நிலையை பொறுத்த மட்டும் சோலார் ஏன் போகிறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாசு, அதாவது காற்று மாசு நீர் மாசு எல்லாமே. அப்போது நார்மலாக வந்து இன்னைக்கு வந்து அனல் மின் அணுமின்லேருந்து ஒரு யூனிட் மின்சாரம் உற்பத்தி பண்ணுறதுக்கு 1.5 kg ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கரையும் மேலே வந்து எமிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால் நிறைய வந்து சுற்றுச்சூழல் பாதிக்குது. இதை கம்மி பண்ணும் விதமாக சோலார் போடுறதுனால நீங்கள் அந்த ஒரு யூனிட் உற்பத்தி பண்ணுறதை வந்து கரியமிளகாய் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மூலமாக நம்ம மட்டும் பயனடையாது, மக்கள் வரக்கூடிய சந்ததிகளை சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ வரக்கூடிய சந்ததிகளுக்குமே வந்து ஒரு கிரீன் என்வரான்மெண்ட்டை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு கான்செப்டில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி ஜாஸ்தியான டார்கெட் கொடுத்து இதை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதில் நம்மளும் ஒரு பங்காக நம்ம வந்து பேங்க் லோன் வந்து பண்ணி கொடுத்து ரெசிடென்சியலாக இருக்கட்டும், கமர்ஷியலாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், கஸ்டமர்ஸுக்கு வந்து பேங்க் லோன் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பெட்டராக வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது சோலார் வந்து பொதுவாகவே வந்து சோலார் ஒர்க் அவுட் ஆகாது, சோலார் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியாது, இன்னொன்று வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகம் அப்படின்ற ஒரு தாட் வந்து மக்கள் மத்தியில் இருந்துச்சு. அது எப்படின்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 2012 அந்த காலகட்டங்களில் வந்து இருந்தது, 10 வருஷம் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் உற்பத்தி சோலார் செல்லோட உற்பத்தி வந்து அதிகரிக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் இன்னைக்கு வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கு. முன்னாடி வந்து சைனாவில் உற்பத்தி பண்ணி நம்ம வாங்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு இந்தியாவிலே வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்படி உற்பத்தி பண்ணுறதுனால நமக்கு வந்து பொருளுடைய ரேட் வந்து ரொம்ப கம்மியாகுது. அப்போ நம்ம முன்னாடி 60-80-90,000 ஒரு கிலோவாட் போட்டுட்டு இருந்த சூழ்நிலைகள் போய் இன்னைக்கு வந்து 45,000-40,000 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். 30 வருஷம் அந்த சோலார் பேனலுடைய கெப்பாசிட்டி கேபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 30 வருஷம் அவுட்புட் வாரண்டி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரொம்ப கம்மியானதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக ஒரு 3-4 வருஷத்தில் வந்து ரிட்டர்ன்ஸே எடுத்துறீங்க. அடுத்து ஒரு 20-25 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நீங்கள் எலக்ட்ரிசிட்டி வந்து பெனிஃபிட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால காஸ்ட் வந்து ஒரு இது கிடையாது. உங்களுக்கு உற்பத்தி அதிகரிக்க உங்களுக்கு காஸ்ட் கம்மியாகிடுது. உற்பத்தியில் ஏதாவது தரப்படுது, காலநிலை சூழ்நிலை இல்லாத கொரோனா மாதிரி ஏதாவது ஒரு இது பேரிடர் வருது, இல்லை வெள்ளம் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, அப்படி அந்த சூழ்நிலையில் உற்பத்தி தடைபடும் பட்சத்தில் உங்களுக்கு பொருளோட ரேட் வந்து அதிகரிக்குது. எல்லா உற்பத்தியிலுமே இருக்கு, நாட் ஓன்லி சோலார், எல்லா உற்பத்தியிலுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அந்த உற்பத்தி தடைப்படுதோ அப்போ டிமாண்ட் ரைஸ் ஆகும், அப்போ ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இன்னொன்று ஒரு பொருளை மார்க்கெட்டில் கொண்டு வரப்போ அதோட ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ சோலார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2008-09 அந்த காலகட்டங்களில் வந்து தமிழ்நாட்டில் இருந்து பெரிய லெவலில் இருக்கு. ஸோ அப்போ கொஞ்சம் அதிகமாக இருந்து மக்கள் மத்திய நாலேஜ் இல்லாத புது ப்ராடக்டை தெரிஞ்சது. இப்போ யார் வேணாலும் பண்ணிக்கலாம், கூகுள் இருக்கு, நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அது போல் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண போறீங்க, அதில் நிறைய விஷயம் இருக்கு. இப்போ என்ன டைப் ஆஃப் மாடல் நீங்கள் போக போறீங்க, மோனோ பாலின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம தேவையான பொருள் நம்மளே செலக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில இங்கே உருவாகிட்டு இருக்கு. அப்போ காஸ்ட்ன்றது போக போக கம்மியாகிட்டு தான் வரும்னு வந்து நம்ம சொல்லலாம். அப்புறம் சொன்னீங்க இப்போ கவர்மெண்ட்லேருந்து சப்சிடிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் வந்து கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சப்சிடிஸ் இருக்குது? இல்லை சப்சிடிஸ் வந்து ஒன்லி ஃபார் ரெசிடென்சியல், நாட் ஃபார் கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல், அது கிடையாது. ஸோ இந்த ரெசிடென்சியலுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 5 கிலோவாட் வரை 40% கொடுக்குறாங்க. 5 கிலோவாட்டுக்கு மேலே போகிற பட்சத்தில் 5-10 அப்படின்னா 20% கொடுக்குறாங்க.
ஸோ இது வந்து நீங்கள் டடா அதாவது டிஇடிஏ அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சின்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு காட்டும் சப்சிடின்றது எல்லாமே வரும். உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அதுவே எவ்வளோ கிலோவாட் போடணும் எல்லாமே கால்குலேஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேமெண்ட் பண்ண சப்சிடி கிடச்சது போக நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய வெண்டாஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி மெயின்டென்ஸ் எல்லாமே பார்த்து கொடுப்பாங்க. சாதாரண ஒரு குடிமக வீடு கட்டலாம், நாங்கள் அந்த மாதிரி சோலாரை போட்டுக்கலாமா? தாராளமாக போடலாம். சரி, அதுக்கு என்ன செய்யணும்? அதான் ரெண்டு விதமாக இருக்குது, ஒன்று வந்து மானியம், இன்னும் மானியம் இல்லாத இருக்கு. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்ம இப்போ சாதாரண வீட்டில் ஏசி இல்லாத பட்சத்தில் ஒரு 2 கிலோவாட் போட்டாலே போதும், அது 1 லட்சத்துக்கு 1 லட்சரூவாக்கு வரும். இந்த 1 லட்சம் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் யோசிக்காது, ஏன்னா 30 வருஷத்துக்கு வாரண்டி இருக்கு. நீங்கள் உற்பத்தி பண்ணுற சோலார் இதுக்கு நீங்கள் பயன்படுத்த கரண்ட் ஈபிக்கு விற்றுறீங்க. ஸோ அப்போ ஈபிக்கு கொடுக்குறதுனால இப்போ இரவு நேரத்தில் பகலில் நமக்கு சோலார் கிடைக்கும். அப்போ இரவு நேரங்களில் நம்ம ஈபியில் இருந்தால் எடுத்தாகும். ஸோ அப்போ அது ஈபிலேருந்து எடுக்கக்கூடிய பவரையும் நம்ம கொடுக்குற பவரையும் மைனஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் ஈபி பில்லே கட்டாத அளவுக்கு வந்து இருக்கும். அப்போ நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா ஈபியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைசா கொடுக்குறதுக்கான இது வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு லாப நோக்கத்தோட பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ரெசிடென்சியல் இல்லை, விவசாயிகளுக்குமே வந்து இப்போ விவசாயிகள் வந்து 20 மணி நேரம் ஓட்ட மாட்டாங்க. பகலில் அது ஒரு கான்செப்ட் இருக்குது, அதாவது கிரிட்டை சோலார் பம்புன்னு சொல்லி ஒரு கொண்டு வர போகிறாங்க. அது அமெண்ட்மெண்ட்ல இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்க்க மட்டும் இப்போ வந்து அதை ப்ராசஸிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னென்னா விவசாயத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு பகல 2 மணி நேரம் ஓட்டுறீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய 8 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய கரண்ட் உற்பத்தி செஞ்சு டிபி கொடுத்துடலாம். அதுக்கான அமௌண்ட் வந்து உங்களை ஊக்குவிக்க நோக்கத்தில் மரபு சாரா சக்தி அடுத்த கொண்டு போகிற நோக்கத்தில் வந்து இப்போ கவர்மெண்ட் அடுத்த கொண்டு வந்துருக்கு.